அண்ட் ஃபைனலி இப்போ வந்து நம்ம கிட்ட ஒன் பிளஸோட 11R இருக்கு. பாக்ஸ் இந்த ரெட் கலர் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. டச் பண்ணும்போதே வந்து ஒரு ரப்பரைஸ்டு ஃபீல் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் சைடில் வந்து 11R போட்டிருக்காங்க. ஒன் பிளஸோட பிராண்டிங் பாட்டம்ல இருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து ஒன் பிளஸ் 11R, ரைட் சைட்லயும் வந்து ஒன் பிளஸ் 11R இருக்கு. அண்ட் அப்படியே நம்ம பேக் சைடு வந்தோம்னா கலர் வந்து கெலாக்டிக் சில்வர். மேனுஃபேக்சர் வந்து பிப்ரவரி மந்த் தான் பண்ணியிருக்காங்க. MRP வந்து 39,990 போட்டிருக்காங்க. அண்ட் சார் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் வந்து 1.159 வாட் பர் கேஜி இருக்கு. பாடி வந்து 0.609 வாட் பர் கேஜி. 204 கிராம்ஸ் வெயிட் இருக்கு. திக்னஸ் வந்து 8.7 mm. மேட் இன் இந்தியா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஓப்போ மொபைல்ஸ் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்றதா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உள்ள வந்து 11R அப்படின்றத வந்து செம்ம போல்டா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெவர் செட்டில் குட்டி பாக்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குன்றது வந்து பார்க்கலாம். ஒரு சிமெட்ரிக் டப்பின், ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிபியு கேஸ், ஒன் பிளஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, ரெட் கேபிள் மெம்பர்ஷிப் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒன் பிளஸோட சேஃப்டி கைட், குயிக் ஸ்டார்ட் கைட், ஃபைனலாக ஒன் பிளஸ் ஃபவுண்டர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், அண்ட் இங்கே தான் வந்து சிமெஜிக்ட பின் கொடுத்துருப்பாங்க. வந்து பாக்ஸ்குள்ள ஃபோன் இருக்கு. ஃபோன் வந்து உரமாக வச்சிடலாம். 100 watt சார்ஜர் செம பெருசாக இருக்கு. ஒரு டைப் ஏ அவுட்புட் போட்டிருக்கு. மேக்ஸிமம் அவுட்புட் வந்து 11 volt 9.1 amp. சார்ஜரோட பில்டு வந்து செம சாலிடாக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. பட் ரெகுலராக பார்க்குற மாதிரி அந்த தடிமனான ஒன் பிளஸ் சார்ஜர் இல்லை. இது கொஞ்சம் வந்து ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பர் புக் சார்ஜர். ஒப்போ கிட்ட போனதுக்கு அப்புறமா சார்ஜரோட நேம் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு. கேபிளில் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. அதே ஒன் பிளஸோட ரெட் கலர் கேபிள், சேம் திக்னஸ் கேபிளோட குவாலிட்டி எப்பவும் போல் வந்து மாசாக இருக்குது. அண்ட் கேபிளுக்குள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் ஆக்சன்ட் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம மொபைலுக்கு வரலாம். வாவ், இந்த சில்வர் கலர் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நேரில் பார்க்குறதுக்கு வந்து அந்த கிளிட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸ்லேயே ஒட்டி வச்சுருக்கேன். ஃபோன் ரொம்ப ஹெவியாக இல்லை. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பேக் பேனல் வந்து கொஞ்சம் கேர்வ்டாக இருக்கிறதுனால கையில் ஹோல்ட் பண்ணுறக்கே வந்து செம்ம கம்ஃபர்டபுளான ஃபீல். பட் ஸ்டில் ஃபோனோட திக்னஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை. நல்ல ஒரு ஸ்லிம்மான ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் ரொம்ப டாலான ஃபீல் இல்லை. இந்த கேமரா பம்ப்னால கூட வந்து நமக்கு அந்த ஃபீல் இருக்கலாம். ஃப்ரண்ட்லேயே வந்து கர்வ்டு டிஸ்பிளே தான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கர்வ்டு டிஸ்பிளே ப்ளஸ் பை டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு ஒரு ப்ரீ அப்ளைட் ஸ்க்ராச் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் செகண்டரி மைக் IR பிளாஸ்டர் தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம். அண்ட் மேலே வந்து இயர்பீஸ் இருக்குது. அது கீழே வந்து செல்ஃபி கேமரா. இதில் வந்து 16 MP சென்டர் பஞ்சோலோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைட் நம்ம வந்துனா அலர்ட்ஸ் லைட்டர் வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். ஸோ ஒன் பிளஸில் என்ன அப்படின்னா நம்ம சைலண்ட் வைப்ரேஷன் இந்த மாதிரி மாத்திக்கலாம். பட் ஐபோன்ல வந்து ஒரே ஒரு மோட் தான் மாத்த முடியும். சோ ஒன் பிளஸ் கொடுத்ததுமே வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் இருக்கு. பிரஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கிளிக்கி ஃபீல் இருக்கு. பாட்டம்க்கு வந்து ஸ்பீக்கர் வென்ட்டு, டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு, மெயின் மைக்கு சிம் ட்ரே ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைட் வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு, சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா ஒரு அலுமினியம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு மெட்டல் ஃப்ரேம் லுக் வந்து இருக்கும். பட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் வந்து பெருசாக ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு பர்சனலாக வந்து அந்தளவுக்கு அட்ராக்டிவாக தெரியல. பட் என்னன்னா இந்த ஃப்ரேமு பிளஸ் கேமராவோட மாடியூல் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே வந்து மர்ஜ் ஆகி வர்றது வந்து ஒரு சம ஃபீல் கொடுக்குது. பட் இந்த அளவுக்கு வந்து பெரிய மாடியூல் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக கூட பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஃபீல் இருக்குது. பட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையான்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சென்ட்ரா வந்து ஒன் பிளஸோட பிராண்டிங் இருக்குது. கேமராவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பம்ப் இருக்குது. கேமராவோட பம்ப் வந்து உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் ஃபோனோட வெயிட் வந்து சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது ஃபோன் வந்து ஒரு நல்ல ஒரு டாலான ஃபீல் கொடுக்குது. பட் பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது ஃபோன் அந்தளவுக்கு டாலான ஃபீல் இல்லை, ஏன்னா இந்த கேமரா பம்ப்னால. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோனை சுவிச் ஆன் பண்ணிடலாம். சுவிச் ஆன் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து ஒன் பிளஸ் லோகோ வந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் ஜான்வரி மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. அப்டேட் எதாவது வந்திருக்கான்ற வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபோனோட மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 13 மேலே பில்ட் பண்ணால் ஆக்சிஜன் ஓஎஸ் 13 தான் வருது. அண்ட் அப்டேட் வந்திருக்கு. 154 MB இருக்குது. ஃபோனை இப்போ தான் நம்ம கைக்கு வந்திருக்கு. அதுக்குள்ளே சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு, சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அண்ட் கேமராலேயும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கதா சொல்கிறாங்க. ப்ளூடூத் வைஃபை கனெக்ஷனோட ஸ்டெபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஒன் ப்ளஸ்லேருந்து அப்டேட்ஸ் வந்து நல்லாவே புஷ் பண்ணுறாங்க. பட் அந்த அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபோனில் எந்த கோடு விழாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் வந்து குயிக்காக பார்த்தலாம். 8+Gen 1 பவர் பண்ணியிருக்காங்க. 6.7 inch டிஸ்பிளே, அமலட் டிஸ்பிளே தான், 128 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஃபோனோட பை டிஃபால்ட் ரேம் வந்து 8 GB. விர்ச்சுவல் ரேம் பை டிஃபால்ட் 4 GB இருக்கும். பட் அதை
வந்து நம்ம மேக்சிமமா அப் டு 8GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் நம்ம போனை ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த விர்ச்சுவல் ரேம் வந்து லைவ் ஆகும். பட் என்னன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து இந்த விர்ச்சுவல் ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கும். 5000mAh பேட்டரி, 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ரியர்ல 3 கேமரா செட்டப், 50MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைடு, 2MP மேக்ரோ. 50MP வந்து ஒன் பிளஸ் 11ல பார்த்தா அதே சோனி சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தலாம், 128GB வந்து நமக்கு 28GB தான் வந்து யூஸ் ஆயிருக்கு, 100GB வந்து நமக்கு ஃப்ரீயா இருக்கு. அண்ட் இந்த செட்டிங்ஸ் பேஜ் குள்ள வந்தோம்னா நமக்கு அந்த பழைய ஒன் பிளஸ் ஃபீல் இல்லை, ஏன்னா ஒரு ஓப்போ போனோட செட்டிங் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த கலர் வைஸ் ஃபீல் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆப் டிராயர் என்னமோ வந்து ஒன் பிளஸ் போன் யூஸ் பண்ண ஃபீல் இருக்கும். பட் லெஃப்ட் சைட் நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஹிடன் ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாமே வந்து லைட்டா வந்து நம்ம ஆக்சிஜன் வைஸோட ஃபீல் கொடுக்கும். அண்ட் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் கூகுள் ஆப்ஸ் தான் இருக்கு. ஒன் பிளஸோட க்ளோன் போனு, கம்யூனிட்டி ஆப், ஃபைன் டிவைஸ் அண்ட் மெசேஜ் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து நம்ம கூகுள் எஸ்எம்எஸ் ஆப் தான் வருது. ஆக்சிஜன் டயலர் இல்லை. அண்ட் தென் அமேசானோட ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ஒன் பிளஸ் ஸ்டோரு, ஐஆர் ரிமோட், அது ஒரு சூப்பரான விஷயம். ஸ்டார்டிங்கில் சாம்சங் கூட எஸ் சீரீஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அதை தூக்கி விட்டது தான். அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒன் பிளஸோட ப்ரீமியமான ஃபோன்ஸில் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் கேமரா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஃபோன் செட்டப் பண்ணதுக்கப்புறமா வந்து லைட்டாக வார்ம்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் இனிஷியலாக வந்து இது ரொம்ப காமனான விஷயம் தான். நீங்களும் இந்த மாதிரி வார்ம்னஸ் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் ஃபோனை செட்டப் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஆப்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நைட் மோட் இருக்கு. வீடியோ நம்ம எடுத்துட்டோம்னா ரியர்ல வந்து மேக்ஸிமம் வந்து 4K 60fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் அதுவே வந்து அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் எச்டி 60 அண்ட் ஃபுல் எச்டி 30 வந்து மூவ் ஆயிடும். அல்ட்ரா ஸ்டேபிள் மோட்ல வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தான் வந்து யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கும். அது சாம்பிள் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன். ஃப்ரண்ட்ல வந்து மேக்ஸிமம் 1080p 30fps வந்து வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட்லயே வந்து EAS ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. போட்டோல டெடிகேட்டடா வந்து அந்த ஹை ரெஸ் மோட் ஆப்ஷன் இருக்கு. போர்ட்ரேட் இருக்கு. அடிஷனலா பார்த்தனா ப்ரோ மோட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல் ஃபிளஷ் ப்ரோ மோட் தான். ஷட்டர் ஸ்பீடு, ISO, இந்த ஃபோக்கஸ் எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்லோ மோஷன் மேக்ஸிமமா வந்து 480fps வரைக்கும் எடுக்க முடியும். 1080p வந்து 240fps எடுக்கலாம். 720p வந்து 480fps வந்து ஸ்லோ மோஷன் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து டுவல் வீடியோ மோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா யூஸ் பண்ணி வந்து டுவல் வீடியோ மோட் எடுத்துக்கலாம். லாங் எக்ஸ்போஷர் மோட் கொடுத்துருக்காங்க. நைட் டைம்ல லைட் ரெயில் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கை கொடுக்கும். ப்ரோ மோட்ல வந்து ISO மினிமலாக செட் பண்ணிட்டு ஷட்டர் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே வந்து நம்ம லைட் ரெயில் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். பட் செப்பரேட் மோட் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். கேமரா வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சாம்பிள் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துட்டுனா ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஹைல வந்து அந்த 120Hz வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட வந்து நல்லா ஃபாஸ்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து இஷ்யூஸ் இல்லை. ஸ்பீக்கரோட எஃபெக்ட் நம்ம பார்த்தோன்னா நல்லாவே வந்து ஃபைன் டியூண்டாக இருக்குது. செப்பரேஷன் நம்ம பார்த்தோன்னா பாட்டம்லேருந்து ஒரு 65, டாப்லேருந்து ஒரு 35 அந்த மாதிரி வருது. அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஸ்பீக்கர் ஓவராலாக வந்து நல்ல லவுடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ ஒன் பிளஸ் 11R பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் யாராச்சும் வந்து ஒன் பிளஸ் 11R வாங்கியிருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.